இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஐந்து கர தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக உங்கள் நல்வாழ்க்கைக்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தமிழ் வருடத்திலே சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை பிரதமை திதி. அதனால ரேவதி நட்சத்திரத்தில் சாயந்தரம் 5:39 வரைக்கும் சந்திர பகவான் டிராவல் பண்ண போறார். நீ 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரனுடைய பயணத்தை பார்க்கிற போது உங்களுடைய பிசினஸ் முயற்சிகள்ல ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும்னு தெரியுது. பிசினஸுக்காக ஒரு கடன் உதவியை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த கடன் உதவி நன்றாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்துல சில போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு 12வது ஸ்தானத்தில் இருக்கார். மனதில் சில நேரம் ஒரு விரக்தி வரும். இந்த குடும்ப வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு சாமியாரா போயிடலாம்னு தோணும் மனசுக்குள்ள. சிலருக்கு நல்ல செல்வ செழிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யோகம் இன்னைக்கு உண்டு. குடும்ப நன்மை கருதி எந்த ஒரு முடிவும் இன்னைக்கு எடுக்கணும். தனிப்பட்ட லாபத்துக்கு பார்க்காம குடும்ப நன்மைக்காக முடிவு எடுக்கணும். ஆபீஸ்ல மேலதிகாரியை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய N4 வண்ணம் பாக்கு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள். தொட்டது துலங்கும் நல்ல நாள். சில நாட்கள் அப்படி அபூர்வமா ரொம்ப நல்லதா அமையும். இன்றைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் பஞ்சமத்துல உச்சமா இருக்கார், அருட்கோலம் கொண்டிருக்கார். ரொம்ப நாளா இருந்த பல பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆயிடும். அது ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் சரி, அலுவலக தொந்தரவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிவர்த்தி ஆகும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நண்டருவி. கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானு அந்த விநாயகரை வழிபடர். அவர் வழிபட்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு நன்மை. பெண்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியான நாள். காதல் உறவுகள் மலரும். பலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமா இப்ப கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. தாய்மொழி உறவினர்களுடைய ஆதரவு, ஒரு நல்ல பண வரவு, தாயிடமிருந்து ஒரு பண வரவு, சுபகாரிய செய்திகள் கூடி வருதல் அப்படின்னு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆபீஸ்ல நண்பர்களால் நன்மைகள் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிக அருமையான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு.
மிகச்சிறந்த நல்ல நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்நாள் அமைகிறது. காரணம், ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சமா இருக்க, ஒருத்தருடைய ஜாதகத்திலே அவருடைய ராசிநாதன் உச்சமாக இருப்பார் என்றால் வாழ்க்கை உச்சமா இருக்கு. இப்போ உங்க ராசிநாதன் புதன் பகவான் உச்சம், கல்வியிலே வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுடைய அறிவு பேசும் ஒரு நாள். அறிவு கூர்மையினால் மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு வெற்றி பெறுவீர்கள். யாரிடம் எதை பேசணும், எப்பொழுது பேசணும் என்று பாங்கறிந்து பேசி வைக்க, நல்ல தன லாபம் தரும். உத்தியோகத்தினாலே இன்னைக்கு நல்ல லாபம் வரும். ஆபீஸ் சூழ்நிலைகள் எல்லாம் இதமா இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், வீட்டை ரொம்ப அழகா அழகுபடுத்துவீங்க. நன்மைகள் ஏராளமாக நடைபெறப் போகிற நல்லதொரு நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, மிக அருமையான நாள். உங்கள் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அற்புத திருக்கோலம் குருச்சந்திர யோகம். இது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தரப்போறது. நல்ல செல்வ செழிப்பு தரப்போறது. இன்னைக்கு காலையிலேருந்தே சந்தோஷமா இருப்பேன், எல்லா காரியமும் வெற்றிகரமா நடக்கும். தொலைதூரத்திலிருந்து வரவேண்டிய செய்தி சந்தோஷமான செய்தியா இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட செய்தி, ஒரு உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட செய்தி, இதெல்லாம் வரும், நல்ல செய்தியா வரும். ஆபீஸ்ல என்ன நெருக்கடி இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அதை சமாளிக்க போறீங்க. இன்னைக்கு சொத்து சுக யோகம் எல்லாம் இன்னைக்கு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் வலுத்திருக்கு, குடும்பஸ்தானம் வலுத்திருக்கு, குடும்ப வாழ்க்கை நல்ல பக்க பலமா இன்னைக்கு இருக்கும், நல்ல தன லாபம் இருக்கும். மூடு பிளக்சுவேஷன் மட்டும் இன்னைக்கு இல்லாம பாத்துக்கணும். 8ல சந்திரன் இருக்கும் போது ஒரு மூடியா இருப்போம், மூடு பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நல்லவர்கள்ட்ட கூட சில நேரம் கோவப்படுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தணிஞ்சு போவோம். ஆனாலும் காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு கோபமா பேசினா எல்லாமே இப்படி பற்றும். நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களை வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் இந்த உலகம் உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் மிக கொடுமையானது நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் கொடுமையா படும். ஏன்னா ஆனந்தமயமான உலகம் அப்படின்னு நினைச்சுன்னு உலகத்தை பார்க்க, உலகத்துல எல்லாமே ஆனந்தமா படும். அப்படி இந்த நாள் மன மகிழ்ச்சியா நீங்க வச்சுட்டு தொட்டதெல்லாம் வெற்றி. ஆபீஸ்ல நன்மை, குடும்பத்துல சந்தோஷம், எல்லா வகையிலும் வெற்றி. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. ராசிநாதனுடைய உச்ச தன்மை வாழ்க்கையில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகப்படுது. நல்ல பணப்புழக்கம் இப்ப இருக்கும், நல்ல நண்பர்களுடைய உதவி இருக்கும், தாயாருடைய ஆதரவு இருக்கும், நல்ல வழிகாட்டுதல் இன்னைக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களோட வயசுல மூத்தவங்க பல பேர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கன்னிராசிக்காரங்களை உயர்த்தி விடும். காது கொடுத்து கேட்கணும் அட்வைஸ். ஆன்மீகவாதிகளுடைய அருளுரைகளை போட்டு கேட்கணும். சுகி சிவம் என்ன சொல்ற, புலவர் கீரன் என்ன பேசுற, நாகை முகுந்தன் என்ன சொல்ற, இப்படி பல ஆன்மீகவாதிகள் கிருபானந்த வாரியாருடைய பேச்செல்லாம் போட்டு கேட்டுட்டே இருக்கணும். அந்த ஆன்மீகவாதிகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்திகள் வாழ்க்கையை உயர்த்தும்.
புண்ணிய ஆத்மாக்கள் அவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியை காது கொடுத்து கேட்கணும். நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பிரியவா நம்மள்கிட்ட இருந்தார். இருந்த காலத்தில் போய் பார்த்தவா பார்க்காதவர்கள் பல பேர் இப்பொழுதும் கேட்கிறாங்க, அவரை பார்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அவர் முக்தி அடைஞ்சிட்டார். வாழக்கூடிய காலத்திலே நம்மோடு வாழக்கூடிய பல ஞானிகளை நாம் சரியாக தரிசிக்காமல் விட்டு விடுகிறோம். அவர்களுடைய அருளுரைகளை கேட்காமல் விட்டு விடுகிறோம். நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே பல ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை புரிஞ்சுக்கணும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவு கற்றாதீர் நாம் பாரதி. ஞானிகள் வாழக்கூடிய நாடு, அவருடைய அருளுரைகளை காது கொடுத்து கேட்டாலே உயர்வு உண்டு. கன்னிராசிக்காரர்கள் குரு பகவானுடைய பார்வை இருக்கு, ஆன்மீகவாதிகளின் தொடர்பை ஏற்படுத்திக்கோங்கோ. அருள் உரைகளை கேளுங்கள், வாழ்க்கையிலே உயரலாம். செல்வ செழிப்பும் மனதிலே மகிழ்ச்சியும் அலுவலக சூழ்நிலையில் இதமும் இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சந்திர பகவான் 6 இடத்தில் இருக்கார், குருவோடு கூடி இருக்கார், நல்ல சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அலுவலகத்திலே ஒரு வேலை பிரஷர் இருந்துட்டு இருக்கும். வேலை பிரஷர் இருக்குங்கிறதுக்காக வேலை மாறணும்னு நினைக்கக்கூடாது. சில இடத்துல சில பிரஷரை சில வலிகளை ஏற்றுக்கொள்ள. 10 ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமக்கிறாள் தாய், எவ்வளவோ சோதனைகள் அனுபவிக்கிறார். அவளால் நிமிர்ந்து படுக்க முடியாது, நினைத்தபடி உருக்களித்து படுக்க முடியாது, நினைத்தபடி சாப்பிட முடியாது, எதுவுமே அவள் நினைத்தபடி செய்ய முடியாது. அவ்வளவு உடம்புல ஒரு அழுத்தம் இருந்து கொண்டு இருக்கு, குழந்தையை சுமந்துட்டு இருக்கா. ஆனால் அதை அவள் வலியாக கருதுவதில்லை, மகிழ்ச்சியாக கருதுகிறாள். எல்லாவற்றையும் தாண்டி குழந்தை வெளிவருகிற போது அந்த பிரசவ வலி இருக்கிறதே உலகத்திலே மிக 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 கடுமையான வலி. அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாள் அந்த தாய். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதனால்தான் பூமியிலே இப்பொழுது நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயத்தில் கிடக்கிறதே இந்த இது நமக்கு தேவையான தாயை தூக்கி எறிந்திருந்தால் விஷயங்கள் வேறையா போயிருக்கும். அதனால சில வலிகளை வாழ்க்கையில ஏத்துக்கணும். இந்த வலிகள் நன்மையாக முடியும்னு புரிஞ்சுக்கணும் துளாராசிக்கார. இப்ப குரு பகவான் 6 இடத்துல இருக்கார், சில நிர்பந்தங்கள் உங்களை அழுத்துகிறது, பொறுமையா இருக்கும். கடன் வாங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயங்கள் நிறைய இப்ப பண்ணணும் தோணும். பல வாழ்க்கை மாற்றங்கள் இப்பொழுது ஏற்படும், பலருக்கு காதல் உணர்வுகள் ஏற்படும், எல்லாம் வெற்றிகரமா அமையும். தொட்டது துலங்கும் ஒரு அருமையான நாள். ஆபீஸ் சூழ்நிலைகள் இதமா இருக்கும், நன்மையா முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். தொட்டது துலங்கும், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறது. போன ஜென்மால பண்ணின நம்ம புண்ணியங்கள் நம்மை வந்து காப்பாற்ற போகிறது. இந்த நாள் அற்புதமா இருக்கும். அலுவலகத்தில் ஒரு வேலை இல்லை ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்தா இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். உயரதிகாரியுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அன்பு பிள்ளைகள் நம்ம மீது பாசம் பொழிவார்கள். மன வலிமை பெருகும் ஒரு அற்புதமான நாள். பிசினஸ்லயும் நல்ல அனுகூலமான செய்தி உண்டு.
அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் நடந்துருக்கு. வாழ்க்கையில மிக உயர்வான தருணம். தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கிறதுனா எதனால் அது சிறப்புன்னா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது, தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. சில பேர் கோவில்ல போய் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுவான், பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போட மாட்டான். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, அதை புரிஞ்சுக்கணும். உடன் இருப்பவர்களுக்கு நாம் ஒன்று செய்யாமல் எங்கோ இருக்கக்கூடிய இருப்பதாக நினைக்கக்கூடிய இறைவனுக்கு செய்கிறோம் என்று சொன்னால், சித்தர்கள் கேட்கிறார்கள், நட்டபுல் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து அரகரவென்று சொல்லும் சொல் ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் நாங்க அந்த தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்முடைய சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் யாராவது பசியால வளரான அவாட கவனிக்கணும், தாய் தந்தையரை மதிக்கணும். எங்க அம்மா எனக்கு கெடுதல் பண்ணிட்டான்னு ஒரு பையன் சொல்வானால் உலகத்திலே வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ளாதவன் அர்த்தம். எங்க அப்பாவை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு பையன் சொல்வானால் வாழ்க்கையில என்னவென்றே தெரியாதவன், வாழ்க்கை புரியாதவன். இந்த வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் மிக அதிகமாக இருக்கிறது அர்த்தம். தாய் தந்தையை எவர் ஒருவர் மதிக்கிறார்களோ புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை உயரும். அவர்களை குறை சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அவர்கள் இல்லை என்றால் இந்த பூமியில நாம இல்லை. ஆகவே அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்கள் பக்கத்து நியாயங்களை நாம புரிஞ்சுக்கணும், அவர்களை ஆராதிக்கணும். வாழக்கூடிய காலத்திலே தாய் தகப்பனை ஆராதிக்கணும். அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து பலனில்லை. இன்னைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், தெய்வத்துடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது, பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ரெண்டும் கிடைப்பதனால் இந்த நாள் உயர்ந்த நாள், கல்வியில் உயர்ந்த நாள், செல்வத்தில் உயர்ந்த நாள், மனமகிழ்ச்சியில் உயர்ந்த நாள், வேலை வாய்ப்பில் உயர்ந்த நாள். நல்ல நட்புக்கள் நல்வழி காட்டுவார்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நாள் நடக்கிறது. ஏழுக்குரிய சந்திரன் மூணாம் இடத்துல குருவோடு கூடியிருக்க, இது மிக உயர்ந்த வெற்றிகளை உங்களுக்கு தரும். மனத்திற்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆவுல நீரவர் என்றார் வள்ளுவர். உன் மனசுல குத்தம் இல்லாம இரு, அதுதான்டா மிகப்பெரிய விஷயம்னு வள்ளுவர் சொல்றார். அப்படி நீ மனசுக்கு தூய்மை இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும். குடும்பத்து உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்கள் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப அனுகூலமான ஒரு நாளா இந்நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். எனதருமை கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன வருமானம் வந்து சேரும். எந்த சூழ்நிலையிலும் பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ண வேண்டாம். யாருடைய பேச்சையும் கேட்டு குடும்ப உறுப்பினர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இளைஞர்களுக்கு சிலர் தவறான பாதை இப்பொழுது காட்டுவார்கள். நண்பர்கள் வெளியில கூட சில தவறான அறிவுரைகள் வரும், அதை ஏற்றுக்க கூடாது. பெரியவர்களுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை பண்படுத்தும். நல்ல தன வருமானமும் மனசுல மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் சிகப்பு வண்ணம். எனதருமை மீனராசி அன்பர்களே, மிக அருமையான நாள்.
இரண்டு திரிகோணாதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒன்று ஐந்துக்குரியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பார்க்கிறார், சுக்கர பகவான் பார்க்கிறார், புதன் பகவான் பார்க்கிறார். அற்புதமான தருணம். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உண்டோ? ஆன்மீகவாதிகளுக்கு உயர்வு உண்டு. எதிரிகள் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் கூட இருந்து குழி பறிச்சிருவா, இன்னைக்கு அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ராசிக்குள்ள சந்திரன் போறாருன்னா ஒரு நெருக்கடி இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனாலும் இந்நாள் தெய்வத்துடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய நாள். பிசினஸ்ல முன்னேற்றம், குடும்பத்துல சந்தோஷம், எல்லாம் இணைந்த நாள். ஆபீஸ்ல சில நெருக்கடிகள் வேலையில இருக்கும், நீங்க சமாளிச்சிருவீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம், முத்து வண்ணம். அன்பர்களே, நமது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ, திருமண பொருத்தம் பார்த்தலோ, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகியம்மன் அருள்வாக்கு.